ஸ்ரீமன் நாராயணனை பல திருத்தலங்களில் அமர்ந்த கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் நாம் தரிசனம் செய்ததுண்டு. ஆனால் நின்ற கோலத்தில் தரிசிக்க அதுவும் தேதேவி, பூதேவி, நீலாதேவி, ஜாம்பவதி ஆகிய நான்கு தேவியருடன் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்துடன் நின்ற வண்ணம் கோலாகலமாக காட்சி தரும் பழமையான திருத்தலம் திருத்தங்கள் நின்ற நாராயணப் பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இத்திருத்தலம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கருடாழ்வார் இங்கு நான்கு திருக்கரங்களுடன் உள்ளார். முன்னிரு கரங்கள் வணங்கிய நிலையிலும் பின் கரங்களில் அமிர்த கலசம் வாசுகி நாகத்துடனும் நின்ற கோலத்தில் உள்ளார். தனக்கு எதிரியான வாசுகி பாம்பை நண்பனாக ஏற்று தன் கையில் ஏந்தியிருப்பது இத்தலத்தில் மட்டுமே. எதிரிகளால் துன்பப்படுபவர்கள் இவரை வழிபட்டால் அவர்கள் நண்பர்களாகி விடுவார்கள் என்பது நம்பிக்கை. அதேபோல் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவள்ளியங்குடி திருத்தலத்தில் பெருமாள் புஜங்க சயனத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இந்த பெருமாளை தரிசித்தால் 108 திருப்பதிகளையும் தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தனக்கு கண்ணில் ஒளி தந்த பெருமாளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் சுக்கர பகவான் அணையா தீபமாக இத்தலத்தில் இரவு பகலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இத்தலம் நவக்கிரகத்தில் சுக்கரத்தலமாக போற்றப்படுகிறது. இத்திருத்தலத்தில் கருடாழ்வார் சங்கு சக்கரம் ஏந்தி நான்கு திருக்கரங்களுடன் அருள்பாலிக்கிறார். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.